ஹாய் சினிமா பார்வை வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மதுரைக்கு போயிருந்தீங்கன்னா மதுரையில் மேக்ஸிமம் சண்டை வெதுக்கு வரும்னா மாமனுக்கும் மச்சானுக்கும் மட்டும்தான் வந்துருக்கும். இந்த மாமன் மச்சான் சண்டையில் நம்ம பூந்து மாமனையும் மச்சனையும் அடிக்க போய்ட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஏய் என் மாப்பிள்ளை பெரிய சிங்கம்யா அவனே நீ கை வைப்பியா அப்படின்னு நம்மளை சத்த வச்சுருவாங்க. இப்பயே புரிஞ்சிருக்கும் நான் என்ன படத்தை பற்றி சொல்கிறேன். வந்தாரு வந்தாரு மாப்பிள சிங்கம் என்னாலும் மங்காத அம்பள தங்கம் வந்தாரு வந்தாரு மாப்பிள சிங்கம் மாப்பிள சிங்கம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜசேகர் சார். அவர் வந்து எலில் சார்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக இருந்தார். வசனகர்த்தா, வசனகர்த்தான்னு சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி இந்த படமும் டைலாக் ஓரியன்ட் படம் தாங்க, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி விமல் ரெண்டு பேரும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்கிற படம். ஸோ அதுக்கே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக படத்தில் இருந்துச்சு, அதையும் பூர்த்தி செஞ்சுருக்காங்க ரெண்டு பேரும். இவங்களோட சேர்ந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ராதாரவி சார், சூரி, காளிவெங்கட், முனிஷ்காந்த், சுவாமிநாதன். ஒரு பக்கத்து சூரியும் காளிவெங்கட்டும் பட்டையை கிளப்புறாங்க காமெடியில், நீங்கள் மட்டும்தான் காமெடி பண்ணுவீங்களா, நாங்கள் என்ன சாதாரணாளா அப்படின்ட்டு சாமிநாதன் சாரும் முனிஷ்காந்தும் அவங்கவுங்க தனித்தனியாக சோலோ பர்ஃபார்மன்ஸில் காமெடியாக கலக்கிறாங்க. படத்தில் போய் நீங்கள் உக்காந்ததுலேருந்து எந்திரிச்சு வர்ற வரைக்கும் உங்களை சிரிக்க வச்சு அந்த சிரிப்புனால வயிற்று வலியை ஏற்பட வச்சு தாங்க வெளியில் அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. அஞ்சலி படத்துல நடிச்சிருக்காங்க ஆனா கிளாமரா நடிக்கல, குடும்பத்தோட போய் உட்காந்து நிம்மதியா படம் பார்த்துட்டு வெளில வரலாம் அவ்வளவு பவ்யமெல்லாம் நடிச்சிடாதீங்க. வக்கீலா நடிச்சிருக்கனால பாய் தான் நீடுதே தவிர மற்ற எதுவும் இல்லைங்க. அந்தளவுக்கு சாரி கட்டி சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இன்னொரு பக்கத்து பார்த்தா விமல், விமலுக்கு வந்து சில சரிவுகள் இருந்தாலும் இந்த படத்தில் விமல் சார் வந்து கம்பேக்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா முழு நேர காமெடி படமாக இருந்தாலும் தன்னோட நடிப்பில் கொஞ்சம் வித்தியாசத்தை கொடுத்துருக்காரு. நம்ம யார் கூட வாழ போகிறோம் வந்தது நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியலன்னா அப்புறம் நம்ம வாழ்கிறதுல என்ன காத்து இருக்கு? ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறானுங்க யாருன்னா விமல், காளிவெங்கட், சூரி. இவங்களோட வேலையே என்னென்னு வச்சுங்க, ஒரு பிள்ளை கூட ஸ்கூலுக்கு போகக்கூடாது, அப்படியே ஸ்கூலை தாண்டி வந்துருச்சு படித்து பாஸ் ஆகிடுச்சுன்னா காலேஜுக்கு போகவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் படிக்கிற பொண்ணுங்களை பசங்க கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு ஓடிடுறாங்க. ஆமாங்க, நம்மளே நிறையா நியூஸ் பார்க்குறோம், பையன் டீச்சரை கூட்டிகிட்டு ஓடுது, டீச்சர் பையனை கூப்பிட்டு ஓடுறாங்க, இப்படின்லாம் நடக்குதுல்ல. இதுவும் இதாங்க படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே, பொண்ணை இழுத்துட்டு ஓடிடுறாங்கன்ட்டு யாரையும் படிக்க விடுறது கிடையாது, அப்படியே படிக்க போனாலும் அடித்து வீட்டில் உட்கார வச்சிடறாங்க இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கு தலைவர்கள்லாம் யாருன்னா விமல், காளிவெங்கட், சூரி. பார்த்துங்க காம்பினேஷன், இதிலே வந்து எந்த அளவுக்கு காமெடி வெளியாகணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படி நடந்துகிட்டு இருக்க ஸ்க்ரீன் பிளேயில் அஞ்சலி லவ்வுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டு, லவ்ன்றது சூர்யா ஜோதிகா அஜித் சார் சாலினி மேம் அப்படின்ற அளவுக்கு சும்மா பொயட்டிக்கலாக காமெடியாக டைலாக் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு லவ் எக்ஸ்போர்ட் பண்ண ஹா என் கண்ணையே திறந்துட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு விமல், இனிமேல் நான் லவ்வுக்கு எதிரியே கிடையாது, நான் தான் போய் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி பிளேட்டே மாற்றிடுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அஞ்சலி மேலே லவ். அப்புறம் ஏங்க இது வரைக்கும் எல்லா கட்ட பஞ்சாயத்தும் பண்ணிக்கிருந்தீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சூப்பரான காரணம் சொல்கிறாருங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, ஒரு நாள் நான் டீ வேணான்னு தாங்க சொன்னேன், அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு டீயே பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தான் ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சுட்டு லவ்லேருந்து விலக்கி விட்டேன், இவருக்கு லவ்வே பிடிக்காது, எல்லாரையும் பிரித்து வச்சுருவாருன்னுட்டாங்க. இதுதாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண விஷயம்னு சூரியையும் காளிவெங்கட்டையும் காட்ட, ஓ இப்போ இவங்கனால தான் இந்த ப்ராப்ளமா அப்படின்ட்டு அஞ்சலி வந்து விமலை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணால் சும்மா விடுவாங்க எல்லாம் ஊரில், சும்மா தாங்க விட்டாங்க. ஆனால் பிரச்சனையே வேறு, விமலோட தங்கச்சியை அஞ்சலியோட அண்ணன் கூட்டிகிட்டு ஓடிடுறாரு, கூட்டிகிட்டு ஓடிடுறான்ட்டு அடிக்கடி சாமிநாதன் சார் பண்ணுற குழப்பத்தில் மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்குது.
சாமிநாதன் சார் காமெடி பண்ணாலும் அங்கே பூகம்பம் வெடிக்குது, சீரியஸாக பேசினாலும் காமெடியாக பூகம்பம் வெடிக்குது, எப்படினாலும் நம்மளை சிரிக்க வச்சிடறாரு. ஆனால் படத்தோட எல்லா ட்விஸ்ட்டுக்கும் காரணம் சாமிநாதன் சார் தான். அந்த அளவுக்கு அவரோட கதாபாத்திரத்தோட ஒன்றி சூப்பராக நடித்து கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அவர் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ராதா ரவி சார் எப்பவும் போல் சீரியஸாக வந்து ஒரு குடும்ப பாங்கான தலைவனாகவே வாழ்ந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லணும். இது போக எங்கிட்டு சூரி காமெடியாக இருக்கட்டும், காளிவங்கட்டோட காமெடியாக இருக்கட்டும், முனிஷ்காந்த் அவர் வர்ற அவர் வந்து நான் தான் டான் அப்படின்ற காமெடியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தனித்து அவங்கவுங்க கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலி சேர்ந்து லவ்வை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, விமல் வந்து அஞ்சலியை கைப்பிடிச்சாரா இல்லையா. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு விஷயம் நடக்கும், என்னன்னு கேட்டால் தேரை இழுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. இங்கிட்டு ராதா ரவி சார் ஒரு 20 வருஷமாக சேர்மனாக இருப்பார். அவர்கிட்ட 20 வருஷமாக தோத்தவர் தான் முனிஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தேரை இழுக்க விட மாட்டாங்க. நம்ம ஒரு பழைய டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, அது டைலாக்காக பழமொழியான்றது எனக்கு மறந்துருச்சு, இதனால் கேட்டுங்க. தேரை இழுத்து நடுத்தரில் விட்டாங்கடா அப்படின்வாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே தேரை இழுக்கிறதுக்கு தான் பிரச்சனை, ஏன்னா அந்த தேர் ஏற்கனவே நடுத்தரில் தான் நிற்கிது. ஓகேங்களா, படத்தோட கிளைமேக்ஸ்லாம் அந்த தேரை இழுத்தாங்களா இல்லையா அப்படின்றதாங்க படத்தோட மீதி கதைலாம். இவங்க அளவு சேர்ந்துச்சா இல்லையான்றது ஒரு கதை, இவங்க விமலோட தங்கச்சியும் அஞ்சலியோட அண்ணனும் சேர்ந்தாங்களா இல்லையான்றதும் கதை, கடைசியாக அந்த நடுத்தரில் இருந்த தேர் இழுக்கப்பட்டதா இல்லையான்றதும் கதை. இவங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு சூப்பராக டைலாக் எழுதி சுவையாக கொடுத்துருக்காங்க இயக்குனர் ராஜசேகர். படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக நம்ம எழில் சார் படம் வந்து எப்படி இருக்குமோ அந்த பாணியில் தான் இருக்கும். மதுரைக்காரன் என்ன சும்மாவா, அதாங்க மாப்பிள்ள சிங்கம் ஆம்பளை சிங்கம். உனக்கு வாழ்க்கையில் லட்சியம் என்ன சொல்லு? திடுதுன்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையா? ரெண்டு நாள் கழிச்சு கேட்டா மட்டும் சொல்லிடுவாரு. கேப்பியா 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 கேப்பியா, நாங்க அநியாயம் பண்ணாலும் அது ஒரு நியாயம் இருக்கும். பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வர காதல யாராலையும் பிரிக்க முடியாது. இப்ப சூர்யா ஜோதிகா இருக்காங்க, அந்த மாதிரி லவ் எல்லாம் நீங்க பிரிப்பீங்களா? கேட்டிருந்தா முயற்சி பண்ணி பார்த்திருப்பேன்.